ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலூர் மாவட்டம் பாலமதி மலைப்பகுதியில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில். அந்த கோவிலையும் அந்த கோவிலின் சிறப்புகளையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. அருள்மிகு குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில். இந்த கோவில் வேலூர் மாவட்டம் பாலமதி மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா வேலூருக்கு வந்துட்டு வேலூர் டு திமிரி போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா பாலமதி மலை இந்த கோவில் பேரை சொன்னீங்கன்னா அந்த கோவில் வாசல்லையே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. அதுவே நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மேப் கூகுள் மேப்ஸில் போட்டிங்கன்னா கரெக்டான அட்ரஸ் கரெக்டான பிளேஸ் வந்து உங்களுக்கு காட்டிடும். இந்த கோவில் வந்து ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த மலை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லாமே சுற்றி குட்டி குட்டி மலைகள், போகிற வழியெலாம் பச்சை பசேல்னு உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதுவும் நீங்கள் மலை கோவில்களை விரும்புனீங்கன்னா இந்த கோவில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த கோவில் ஒரு சிறிய மலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பல மலைத்தொடர்கள் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி கிராமங்களும் சுற்றிலும் இருக்குது. நிறைய மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசித்து போகிறாங்க. நீங்கள் வேலூர் மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் இந்த கோவிலுக்கு போகிற வழி. பாருங்கள், போகிற வழி எங்கும் உங்களுக்கு பச்சை பசேல்னு நம்ம மலை பிரதேசத்தில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இந்த கோவில் வேலூரில் இருக்க நிறைய பேருக்கே தெரியாது. இதுதான் கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. இதுதான் கோவில் என்ட்ரன்ஸ், குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில். இது வந்து முருகன் கோவில். பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கு. நீங்க ஃபேமிலியோட இங்க கார் எடுத்துட்டு கூட வரலாம். வந்து இங்க நிறுத்தி நல்லா ஒன் டே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பாருங்கள், நான் சொன்ன பாருங்கள், இந்த கோவிலை சுற்றியும் மலை மட்டும்தான் இருக்குது. மலைக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. பல மலைகளுக்கு நடுவில் இந்த கோவில் இருக்குது. இங்கே குட்டி குட்டி கிராமங்களும் இருக்குது இந்த கோவிலை சுற்றி. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது வாங்கணுன்னா கூட அர்ஜென்ட்டுக்கு இந்த இடத்துல ஒரு கடை கூட கிடையாது. நீங்கள் சாப்பாடு வாங்கணுன்னா கூட நீங்கள் அங்கே வெளியே வேலூரில் இல்லை மெயின் சிட்டிலேயே நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் இங்கே ஏதாவது சாப்பிட இருக்கும். மற்றபடி இங்கே சாப்பிட்ற ஐட்டம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கடையே கிடையாது. குரங்குகள் நிறையா இருக்குது. ரொம்ப கம்மியான படிகள் தான் இந்த கோவிலில், நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம். ஒரு 50 to 100 feet தான் இருக்கும். இதுதான் கோபுரம் நுழைவாயில்.
முருகன் அவர்கள் குழந்தை வடிவில் காட்சி தரக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. 1972 வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் வேல் மட்டும் வைத்து தான் இந்த கோயிலில் எல்லோரும் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. சுவாமிஜி அவரோட இதில் இங்கே இருக்கார் இவர் இவர். அதுக்கப்புறம் இந்த ராமகிருஷ்ண சாது சுவாமிகள், இவர் ஒரு சித்தர். இவரோட ஒரு முயற்சியில் தான் இந்த கோவில் வந்து அதுக்கப்புறமா சிலை வைத்து எல்லாரும் கும்பிட ஆரம்பித்திருக்காங்க. அபிஷேகம் எல்லாமே பூஜையெல்லாம் தொடுகுரி செய்துன்னு சொல்லுவாங்க. 10 ரூபா போட்டு எடுத்தா உங்களோட மனசில் நீங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது உங்களோட குணாதிசயம் இப்போ நடக்கிறது அடுத்து. 1972 அதுக்கப்புறமா படிப்படியாக இந்த கோவில் வந்து நல்ல கட்டுமானம் கட்டி வளர்ந்துருக்கு. என்ன தீர்த்தம்? சுனை தீர்த்தம். சுனை தீர்த்தம் இது எப்போ வச்சா தண்ணி போய் பாருங்க. எத்தனை வருஷமா இருக்கு? எத்தனை வருஷம் இல்லை இப்போ இது வந்து கோயில் ஆரம்பம் பார்த்தது. கோயிலுக்கு நிர்மாணம் பண்ணதுக்கு முன்னாடியே இருக்குது. இது வந்து சுனை தீர்த்தம். இவர் சொன்ன மாதிரி இந்த இந்த கோவில் ஆரம்பத்துல இருந்து இந்த தீர்த்தம் வந்து வத்தவே இல்லையாம். இது வந்து இப்படி இருக்காம இங்க ஒரு சிலை வச்சிருக்காங்க, முருகர் சிலை வள்ளி தெய்வானையோட. இந்த கோவிலுக்குள்ள இருந்து பாருங்க, இதோட இயற்கை அழகை நீங்க வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மீண்டும் மீண்டும் உங்களை வர வைக்கும். வேலூர்லேருந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 30-40 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடலாம் அந்த கோவிலுக்கு. அதுவும் வேலூர் டு திமிரி அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறினீங்கன்னா கோவில் வாசல்லையே உங்களை வந்து நீங்கள் இறங்கிக்கலாம். இங்கே அழகான 2 மயில்கள் இருக்குது. இந்த மயில் தோகையை தான் நம்ம முருகருக்கு சூட்டுறாங்க. அலங்காரம் பண்ணுறாங்க, பூஜை பண்ணுறாங்க. இந்த கோவில் அமைவதற்கு காரணமாக இருந்த சித்தர் ராமகிருஷ்ண சாது அவர்களோட ஜீவ சமாதி இந்த கோவிலில் தான் இருக்குது. அதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அவரோட ஜீவசமாதி. இந்த கோவில் அமைவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த சித்தர் தான். சித்த சிவனடிமை ராமகிருஷ்ண சாது ஜீவசமாதி இதுதான். இவர் தான் அந்த சாமி. அவர் இங்கே ஜீவசமாதி அடைந்ததை அப்படியே இவங்க வந்து நல்லா சிறப்பாக கட்டியிருக்காங்க. மேலே ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க.
மற்றும் நவ கிரகங்கள் அவ்வளோதான் இந்த கோவில். ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப சிறப்பான ஒரு சூப்பரான பிளேஸில் இது அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைந்த இடம்தான் சிறப்பான ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நிச்சயமாக நீங்கள் வேலூருக்குள்ளே இருந்தாலும் சரி, வேலூர் மாவட்டத்துக்கு வந்தாலும் சரி, இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வந்து தரிசனம் செய்யுங்க. இதுதான் குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில், பாலமதி மலை. காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, அப்புறம் மதியம் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும். நிச்சயமாக எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தையும் பார்த்துட்டு போகணும். ரொம்ப அருமையான ஒரு இடம். சுற்றிலும் மலைகள், மலைகளுக்கு நடுவே இந்த கோவில். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. '1972 வரை வெறும் வேல் மட்டும்தான் இந்த கோவில் இந்த மலையில் இருந்தது. இந்த வேலில் தான் வந்து எல்லாரும் வந்து தரிசனம் செஞ்சுட்டு போவாங்களாம், இந்த சுற்றி வட்டார கிராம மக்கள். அப்புறம் அந்த ராமகிருஷ்ண சாது சித்தர், அவர் தான் வந்து அவரோட முயற்சியில் வந்து இந்த கோவில் வந்து முருகர் சிலை வைத்து தரிசனம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த கோவில் படிப்படியாக நல்லா வளர்ந்து நல்லா கட்டியிருக்காங்க, சூப்பராக. நல்ல ஒரு சூப்பரான ஒரு இடம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும், முருகன் அருள் பெறணும். இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான பிளேஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.